வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கீரை வெரைட்டிஸ் வந்து பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில், ஒரு 16 வெரைட்டி கீரை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரு 11 வெரைட்டி கீரை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் கீரை, இது வந்து முசு முசு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது ஒரு கிராமத்து சைடில் எனக்கு இதில் கிளி கிடச்சிது. இது வந்து முசு முசு முசுன்னு இருக்கும் அந்த இலை, பின்னாலேயும் சரி முன்னாலேயும் சரி சாஃப்டாக இருக்கும். இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப நல்லதாம்மா. இதில் துவையல் சட்னி தோசை எல்லாமே நம்ம வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சட்னி வந்து பண்ணியிருக்கேன். இது இட்லி தோசை ரைஸுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து முசு முசு கீரை சட்னி. ஸோ அடுத்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா மயில் கீரை. இந்த கீரை வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப பொன்னாங்கண்ணி மாதிரி தெரியும், ஆனால் பொன்னாங்கண்ணியை விட நீட்டமான லீவ்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கீரைக்கு நிறைய பேர் இருக்குது. பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க, இதை மகிழி கீரைன்னு சொல்கிறாங்க, மௌலிக்கீரை, மசிலிக்கீரை அப்படின்னு நிறையா பேர் இருக்குது. இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி. விட்டமின் இ, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ் இரும்பு சத்து இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு அவ்வளோ நல்லது. மலமிளக்கியாக வந்து இது வந்து யூஸ் ஆகுது. இதில் நம்ம இலையை மட்டும் எடுத்துகிட்டு பொரியலும் கடையிலும் பண்ணோன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நான் வந்து பொரியலும் கடையலும் இதில் வந்து நான் செஞ்சேன். ஸோ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது வந்து ஒரு வெரைட்டி. கிராமப்புறங்கள்லாம் வந்து இது நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எந்த கீரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது அடுத்த கீரை வந்து பார்க்கலாம். அடுத்த கீரை வந்து தண்டு கீரை. நம்ம போன வீடியோவில் தண்டு கீரை பார்த்துருப்போம், ஆனால் இதுவும் தண்டு கீரை தான். ஆனால் இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முருங்கக்காய் மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த தண்டு கீரையும் இந்த தண்டோ வந்து முருங்கைக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சாம்பார், புளி குழம்பு, அரைச்சி விட்ட குழம்புலாம் வச்சா அவ்வளோ ருசியாக இருக்குமாம்மா. பெனிஃபிட்ஸும் ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த மாதிரி நீட்ட நீட்டமான இலைகள் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. போன வீடியோவில் 2 வெரைட்டி சொல்லியிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் இன்னொரு வெரைட்டி காமிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து பொரியல் வந்து ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடையும் செய்யலாம், துவையல் சட்னியும் அரைக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது இது தான். இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. லீஃப் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு சமைக்கணும், ஏன்னா தண்டு வந்து ஹார்டாக இருக்கும். இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை பூக்கள், குட்டி குட்டி பூக்கள் இருக்குது. இலைகள் வந்து க்ரீன் அண்ட் ரெட் ஒரு ஷேடில் வந்து இருக்குது. இப்போது அடுத்த கீரை வந்து நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கீரை. இது வந்து முள்ளங்கி கூடையே அப்படியே வச்சு விற்பாங்க. அது நமக்கு 2-in-1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு போட்டுக்கலாம், அப்படியே கூடவே இந்த கீரையை வச்சு நம்ம பொரியலும் செஞ்சுக்கலாம், சாம்பார் கூட வைக்கலாம். இந்த முள்ளங்கி கீரை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்றது மூலமாக நல்லா குணமாகும்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி, கால்சியம், ப்ரோட்டீன் இதெல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கீரை ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கீரை என்னென்னா சோம்பு கீரை. இதுதான், இது வந்து பார்க்குறதுக்கு கொத்தமல்லி மாதிரி தெரியும், ஆனால் இலைகள் வந்து குச்சி குச்சியாக வந்து இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த தண்டை வந்து விட்டுட்டு மிச்ச இலைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி பொரியல் செய்யலாம். வடையில் வந்து நம்ம வந்து போடலாம். நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கிறனால உங்களுக்கு ருசி வந்து கொடுக்கும். ஒவ்வொரு டிஷ்லேயும் விட்டமின் ஏ, சி, ஃபோலேட், இரும்பு, ஜிங்க், கால்சியம் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா தாய்மார்களுக்கு வந்து பால் வந்து நல்லா சுரக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடையிலும் வந்து செய்கிறாங்க நிறையா பேர். நான் வந்து பொரியல் ரெசிபி ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். இப்போது அடுத்த கீரை வந்து தூதுவளை. தூதுவளை இது துவையல் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த தூதுவளை வந்து முள் வந்து அங்கங்கே இருக்கும், இலை வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். முள் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இலைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். சட்னி, துவையல், தோசை, ரசம் இதெல்லாம் பண்ணலாம். நல்ல ஒரு மெடிசினல் ஹர்பு. ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது.
போவோம். இதுக்கு அடுத்த கீரையை நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை. பேருக்கேற்ற மாதிரி முடக்கை அகற்றக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும் பாருங்கள், மூட்டு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை அவ்வளோ நல்லது. இலைகள் இது இப்படி தான் வந்து இருக்கும். நாம் வந்து இலைகளை மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து சமைக்கலாம். இதுவுமே நம்ம வந்து தோசை வந்து பண்ணலாம். அந்த மாதிரி அரைச்சி மாவில் கலந்து தோசை வந்து பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த கீரை வந்து பார்த்திங்கன்னா துத்திக்கீரை. இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு கீரை. இது சாதாரணமாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ரோட் சைட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இலைகளை மட்டும் நம்ம வந்து பறித்து நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ணலாம். இது ஒரு மெடிசினல் ஹர்ப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பைல்ஸ் ப்ராப்ளம், நாள்பட்ட பைல்ஸ் உள்மூலம் வெளி மூலம் அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் பர்சனலாக பைல்ஸில் வந்து நிறைய வருஷம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இந்த துத்திக்கீரை தான் என்னை வந்து ஹெல்ப் பண்ணதே. ஸோ இது நான் தனி வீடியோவே நான் நிறைய ரெசிபிஸ் வச்சு இது நான் எப்படி நான் பைல்ஸை க்யூர் பண்ணேன் துத்தி இலையை வச்சுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சாம்பார், சட்னி, தோசை, ரசம், சூப்பு, கூட்டு, சாதம், பொரியல், அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து அடுத்த கீரை மூக்கிரட்டை கீரை. ஸோ இந்த மூக்கிரட்டை கீரையில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று பிங்க்கு இல்லை வந்து ஒயிட் ஃப்ளவர் வந்து இருக்கிற மாதிரி வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பொரியல், கடையல், ரசம் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து பண்ணலாம். தண்டு வச்சு சூப்பு பண்ணலாம், வேறு வச்சு கஷாயம் பண்ணலாம். இதுவுமே ஒரு மெடிசினல் வேல்யூ வந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை தான். கிட்னி, பைல்ஸு, கண்ணுக்கு, அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி வந்து கூட்டி கொடுக்கும். கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேர் கஷாயம் வந்து பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டெம் எல்லாம் வந்து கட் பண்ணி அப்புறம் வேரெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் தனியாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருந்துருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் வந்து இவ்வளோ கீரை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ட் 3 வீடியோ இனிமேல் நான் ஃபர்தராக அடுத்த செட் ஆஃப் கீரைகள் எனக்கு கிடைக்கிறப்போ உங்களுக்கு வேறு விதமான கீரையை பார்ட் 3 வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி கீரைலாம் நீங்கள் வித்தியாசமாக இன்னும் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் ஊரில் அந்த மாதிரி எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் அம்மாட்ட நான் வந்து பேசுகிறப்போ சொன்னாங்க, ஊரில் கிராமத்துலலாம் ஜமுனா கீரை அப்படின்னு ஒரு கீரை வந்து கிடைக்குமாம்மா. பேர் ஜமுனா கீரையான்னு புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இன்னும் நானுமே பார்த்ததில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா குமிட்டி கீரை, ஆக்சுவலி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன், அதை எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்டானதில். ஸோ அதுவுமே நான் இனி ஃபர்தராக கிடைக்கிறப்போ நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து கீரை வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு டிஷ்ஷாக வந்து ஆகிடுச்சு. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். டெய்லி ஏதாவது ஒரு கீரை நம்ம சேர்த்துக்கிறது வந்து நம்ம என்னென்னமோ வந்து நம்ம தேடி சாப்பிட்றோம், ஆனால் கீரை நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம்.